ஹாய், இன்னைக்கு வந்து நான் என்ன சுவிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் யாராவது புதுசாக மிஷின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உஷா பிராண்டில் உஷா ஜெனோம் ஒண்டர் ஸ்டிச் அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மிஷின் வாங்கி வந்து 1 இயர் ஆச்சு. டைரெக்டாக ஷாப்பில் போயிட்டு பேசி டெமோ எல்லாம் பார்த்துட்டு நான் இந்த மிஷின் வாங்கினேன். 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா வந்து பண்ணிட்டுருக்கு. நான் கண்டினியூஸாக 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அப்போவுமே எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது த்ரெட்டு போடுறதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்மலாக நம்ம த்ரெட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பாபின் ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் பாபின் ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம சைடில் இருக்கிறத வந்து புல் பண்ணி விட்டுட்டு பாபின் போட்டுட்டு அதையும் புல் பண்ணால் வந்து அப்படியே வந்து த்ரெட்டு ஃபுல்லாக சுற்றிக்கலாம் ஈஸியாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சோட லென்த் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ்ஸு செலக்டர், இன்னொன்று வந்து லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் லென்த் வந்து 1, 2, 0 அதெல்லாம் வச்சுக்கலாம். 0 மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஓவர்லாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு ஏபிசிடினா என்னென்ன ஸ்டிச்சஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரிவர்ஸ் பண்ணால் இங்கே பாபின் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கும். ஸோ அங்கே பாபின் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வாங்கியிருந்தேன், இது கூடவே கொடுக்கல. ஸோ டேபிள் இல்லாதப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸ்டிச் பண்ணுறதுக்கு, டேபிள் வாங்கினதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீடிலில் த்ரெட் போடுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை விட்டா போட்டுரும். இங்கே வந்து சைடில் வந்து ஒரு கட்டர் இருக்குது, த்ரெட் கட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா பெடல். ஸோ இதில் வந்து ப்ளக் பாயிண்ட்டில் ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிஷினில் ஒரு கனெக்டர் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும், அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு காலில் வந்து பெடல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கவரும் கொடுத்துருந்தாங்க, ஃபுல்லாக மிஷினை வந்து கவர் பண்ணி வச்சிடலாம், எந்த டஸ்டெல்லாம் படாமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்த பாக்ஸ், இதில் வந்து 21 ஸ்டிச் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த மிஷினுக்கு. அசசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 அசசரிஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்ஸு, நீடிலு, பட்டன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது, பட் பெருசாக ஒன்றும் அதில் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உஷா சேனல் இருக்குது யூடியூப்பில், அதில் நிறைய ஸ்விங் வீடியோஸ்லாம் வந்து ஃப்ரீயாக நம்ம பார்த்து கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் சர்வீஸ் வந்து இருக்குது. நான் ஒரு டைம் வந்து ஹோம் சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்கேன், வீட்டுக்கே வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரீ ஹோம் டெமோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு இல்லை கொஞ்சம் சரௌண்டிங்ஸ் மட்டும் தைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி மிஷினே வந்து நல்லாயிருக்கும். இது வந்து போர்ட்டபிள், எங்கே வேணால் நம்ம வந்து எடுத்துகிட்டு போட. இது வந்து நான் 15,000க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு யூஸ் பண்ண வரைக்குமே நல்லாவே இருக்குது, நல்லா தைக்கிது. நிறைய டைப் ஆஃப் ஸ்டிச்சஸும் இதில் இருக்குது, ஓவர்லாக் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ பிகினர்ஸ் யாராவது இந்த மிஷின் வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.